வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் காலநேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இங்கிலாந்து பிரதமர் பதவி ரிஷி சுனக் லிஸ்ட்ரஸ் இடையே நேரடி போட்டி. இலங்கையின் பொருளாதார முயற்சிக்கான முயற்சிக்கு தொடர்ந்தும் இந்திய ஆதரவு. சீனாவில் மீண்டும் அதிகரிக்கும் கொரோனா பாதிப்பு, 1012 பேருக்கு பாதிப்பு உறுதி. சிலி நாட்டில் ஆயிரக்கணக்கான டைனோசர் கால்திடங்கள் கண்டுபிடிப்பு. இறந்த கொசுவின் டிஎன்ஏ மூலம் சிக்கிய திருடன் பிப்ளனாய் விலசத்திய சீன போலீசார். ரஷ்யாவை தனிமைப்படுத்த விரும்பும் மேற்கத்திய நாடுகளின் முயற்சி சாத்தியமற்றது, புதின் தகவல். இலங்கை அரசியல் தேர்தலில் அரசியல் சரியீடு குறித்து பெறவும் தகவல்களுக்கு இந்திய தூதரகம் மறுப்பு. இங்கிலாந்தில் வரலாறு காணாத வெப்பம், வீட்டில் முடங்கிய மக்கள். அதிபரான ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் தொடங்கிய போராட்டம், இலங்கையில் உச்சகட்ட பதற்றம். இனி தொடர்கின விரிவான செய்திகள். இங்கிலாந்து நாட்டின் பிரதமர் பதவியிலிருந்து போரிஸ் ஜான்சன் சமீபத்தில் ராஜினாமா செய்தார். அதைத் தொடர்ந்து புதிய பிரதமரை தேர்ந்தெடுக்க ஆளும் பழமைவாத கட்சி நடவடிக்கை மேற்கொண்டு வந்ததுடன் புதிய பிரதமர் பதவிக்கான தேர்தலில் இந்திய வம்சாவளி எம்பிக்களான ரிஷி சுனக், ஸ்வெல்லா பிரேவர்மன் மற்றும் மந்திரிகள் லிஸ்ட்ரஸ், பென்னிமோருடன் உட்பட 8 பேர் களத்தில் இருந்தார்கள். இதையடுத்து பல சுற்றுக்களாக நடந்த வாக்கெடுப்பில் குறைவான வாக்குகளை பெற்ற வேட்பாளர்கள் அடுத்த சுற்றுக்கு செல்லும் வாய்ப்பை இழந்தார்கள். இந்நிலையில் இங்கிலாந்தின் புதிய பிரதமரை தேர்ந்தெடுப்பிற்கான தேர்தல் இறுதிக்கட்டத்தில் நெருங்கியுள்ளதுடன் அந்த வகையில் 8 எம்பிக்கள் வேட்பாளராக களமிறங்கிய நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கை 2 குறைவடைந்து உள்ளது. 3 வேட்பாளர்கள் களத்தில் இருந்த நிலையில் கடைசியாக நடந்த வாக்கெடுப்பில் குறைவான வாக்குகளை பெற்ற பென்னிமோருடன் போட்டியிலிருந்து வெளியேறினார். ஆரம்பம் முதலே அதிக வாக்குடன் முன்னிலையில் உள்ள இந்திய வம்சாவளியான ரிஷி சுனக் மற்றும் வெளியுறவுத்துறை மந்திரி லிஸ்ட்ரஸ் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்கள். இலங்கையில் போராட்டக்காரர்களின் ஆவேசத்தை தொடர்ந்து அதிபராக இருந்த கோட்டபாய ராஜபக்ச சிங்கப்பூருக்கு தப்பி சென்றார். அங்கிருந்து தனது பதவியை ராஜினாமா செய்ததுடன் தற்காலிக அதிபராக ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்றார். இந்த சூழலில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று காலை தொடங்கியதுடன் இதைத் தொடர்ந்து உடனடியாக வாக்கு எண்ணிக்கையும் நடைபெற்றது. இலங்கையின் புதிய அதிபராக ரணில் விக்ரமசிங்கே தேர்வு செய்யப்பட்டுள்ளதற்கு இந்திய தூதரகம் வாழ்த்து தெரிவித்து உள்ளது. இதுகுறித்து இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், இலங்கை அரசியலமைப்பின் சரத்துகளுக்கு அமைவாக இலங்கை பாராளுமன்றம் மேன்மை தங்கிய ரணில் விக்ரமசிங்கே அவர்களை இலங்கை ஜனாதிபதியாக நேற்றைய தினம் தெரிவு செய்துள்ளது. இலங்கையின் நெருங்கிய நண்பனாகவும் அயல் நாடாகவும் ஜனநாயக அரசின் ரீதியிலும் ஜனநாயக முறைமைகள் மற்றும் பெருமானங்கள் நிறுவனமயப்படுத்தப்பட்ட அமைப்புகள் மற்றும் அரசியலமைப்பு ரீதியான கட்டமைப்பினூடாக ஸ்திரத்தன்மை மற்றும் பொருளாதார முயற்சிக்கான இலங்கையர்களின் முயற்சிகளுக்கு தொடர்ந்தும் ஆதரவாக இருப்போம் என தெரியப்படுத்தியுள்ளார்கள். உலகில் முதல் கொரோனா வைரஸ் தொற்று சீனாவின் உஹான் நகரில் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. அங்கிருந்து உலகம் முழுவதும் பரவி வரலாறு காணாத தாக்கத்தை கொரோனா வைரஸ் தொற்று ஏற்படுத்திவிட்டது. கொரோனா தடுப்பூசி உள்ளிட்ட பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் காரணமாக உலக நாடுகள் தற்போது படிப்படியாக கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு வருகின்றது. இந்நிலையில் சீனாவில் கடந்த சில மாதங்களாக கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. இருப்பினும் கடந்த 2 மாதங்களாக அங்கு தினசரி கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 1000 குறைவாக பதிவாகி வந்த நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 1000 தாண்டி பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் சீனாவின் உள்ளூர் நகரங்களில் 1012 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டு உள்ளது. இதில் 862 பேருக்கு அறிகுறி இல்லாத கொரோனா தொற்று உறுதியாகி இருப்பதாக கூறப்பட்டு உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அங்கு கொரோனாவால் புதிதாக உயிரிழப்புகள் ஏற்படவில்லை. சீனாவில் இதுவரை கொரோனா பாதிப்பில் இருந்தவர்களின் எண்ணிக்கை 5726 காணப்படுகின்றது. பூமியில் மனிதனம் தோன்றதற்கு கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பிரம்மாண்டமான உருவங்களை கொண்ட டைனோசர்கள் வாழ்ந்து வந்துள்ளது. விண்கல் மோதல் காரணமாக ஏற்பட்ட காலநிலை மாற்றத்தால் டைனோசரினம் மொத்தமாக அழிவடைந்துள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தார்கள். அதற்கமைய டைனோசர்களின் தொல்லியல் எச்சங்கள் தற்போதுலகின் பல்வேறு நாடுகளில் ஆய்வாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் தற்போது சிலி நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள ஹிடகோன்கோ என்ற சிறிநகரில் 1000 மேற்பட்ட டைனோசர்களின் கால்திடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. சிலி மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த 5 பேர் கொண்ட வல்லுநர் குழு ஆய்வு மேற்கொண்ட போது
மூன்று சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் சுமார் 1000 மேற்பட்ட டைனோசர் கால்தடங்களை கண்டுபிடித்தார்கள். இது குறித்து தொழில் நிபுணர்கள் கிறிஸ்டியன்ஸ் கலாசர் கூறும்போது, எனது தொழில்முறை அனுபவத்தில் இது உண்மையிலேயே முன்னோடி இல்லாத ஒன்று. 10 நாட்களில் 1000 மேற்பட்ட கால்தடங்களை கண்டுபிடித்தோம். இங்கு மிகப்பெரிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது. இது ஒரு மிக சிறந்த திட்டத்தினுடைய தொடக்கமாக காணப்படுகின்றதாக இதன் போது தெரிவித்துள்ளார்கள். சீனாவில் குற்றம் நடந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு இருந்த கொசுவின் ரத்தத்தை ஆய்வு செய்து திருடனை போலீசார் கண்டுபிடித்த விசித்திரமான சம்பவம் நடந்துள்ளது. சீனாவின் புஜிவான் மாகாணத்தில் பூஜை என்ற இடம் உள்ளது. இங்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு பூட்டியிருந்த வீட்டுக்குள் இந்த மர்ம நபர் கைவரிசை காட்டி விலை மதிப்பு பொருளை திருடி சென்றார்கள். இது பற்றி போலீசாருக்கு புகார் அளிக்கப்பட்டதுடன் இது குறித்து போலீசார் திருடனடந்த வீட்டில் சோதனை செய்தார்கள். அப்போது வீட்டின் கதவு உட்புறமாக பூட்டப்பட்டிருந்தது. இதனால் பல்கனி வழியாக வீட்டுக்குள் திருடன் நுழைந்தது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசாரும் பல்கனி வழியாக வீட்டுக்குள் சென்று பார்த்தார்கள். அப்போது வீட்டில் திருடன் நடந்திருந்தது தெரிய வந்தது. மேலும் வீட்டு சமையலறையில் திருடன் நூடுல்ஸ் மற்றும் முட்டை சமைத்து சாப்பிட்டதும் தெரிய வந்தது. மேலும் வீட்டின் சுவற்றில் கொசுவின் இரத்தக்கரை படிந்திருந்ததை, அதனருகே 2 கொசுக்கள் இருந்து கிடந்ததையும் போலீசார் பார்த்தார்கள். புதிதாக வர்ணம் பூசப்பட்ட வீடு என வீட்டு உரிமையாளர் தெரிவித்துள்ளதுடன், இதனால் தன்னை கடித்த கொசுவை திருடன் சுவற்றுடன் நசுக்கியிருக்கலாம் என போலீசார் தெரிவித்தார்கள். மேலும் இரத்தக்கரை தடயவியல் ஆதாரமாக எடுக்கப்பட்டு DNA பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டு இந்த ஆய்வின் மூலம் திருடன் பிடிபட்டு இருந்தமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த பிப்ரவரி 24 போரை தொடங்கியது. தற்போது வரை அந்த நாடு மீது ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றதுடன், உக்ரைனுக்கு ஆதரவாக உள்ள அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ரஷ்யாவின் தாக்குதலால் உக்ரைன் உற்பத்தி செய்யப்படும் தானியங்களின் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டு உள்ளது. மேலும் ரஷ்ய தானிய ஏற்றுமதிகளுக்கும் கடும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதுடன், இதனால் சர்வதேச உணவு சந்தையில் நெருக்கடி ஏற்பட்டு உள்ளது. இந்நிலையில் உணவு நெருக்கடியை தீர்க்க ரஷ்யா மீதான தடைகளை நீக்க வேண்டும் என்று ரஷ்ய அதிபர் புதின் தெரிவித்தார். உக்ரைன் மீதான போருக்கு பிறகு புதின் முதல் முறையாக வெளிநாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளதுடன், அவர் ஈரான் தலைவர் டெஹ்ரானுக்கு சென்றதுடன் அங்கு ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி, துருக்கி அதிபர் ஏட்டகோன் ஆகியோரை சந்தித்து பேசியுள்ளார். பின்னர் புதின் நிருபர்களுக்கு பேட்டியளித்துள்ளதுடன், உக்ரைனிய தானியங்களை ஏற்றுமதி சேர்க்க நாங்கள் உள்ளதுவோம், ஆனால் ரஷ்ய தானிய ஏற்றுமதிக்காக விமானம் விநியோகம் சார்பாக அனைத்து கட்டுப்பாடுகளுடன் நீக்கப்பட வேண்டும். உலக சந்தைகளுக்கு ரஷ்ய உரங்களை வழங்குவதற்கான கட்டுப்பாடுகளை நீக்கியுள்ளார்கள். அதேபோன்று சர்வதேச உணவு சந்தையில் நிலைமையை மேம்படுத்த அவர்கள் உண்மையாக விரும்பினால் ரஷ்ய தானியங்களின் ஏற்றுமதி மீதான தடைகளை மேற்கத்திய நாடுகள் நீக்க வேண்டும் என இதன்போது அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று காலை தொடங்கியதுடன் இதைத் தொடர்ந்து உடனடியாக வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. இலங்கையின் புதிய அதிபராக ரணில் விக்ரமசிங்கே தேர்வு செய்யப்பட்டதுடன் இவரது பதவிக்காலம் 2024 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இலங்கை அதிபர் தேர்தலில் அரசியல் தலையீடு குறித்து பரவும் தகவல்களுக்கு இந்திய தூதரகம் மறுப்பு தெரிவித்துள்ளதுடன், பிற நாடுகளின் உள்விவகாரம் மற்றும் ஜனநாயக நடவடிக்கைகளில் இந்தியா தலையிடுவதில்லை எனவும் கூறியுள்ளது. இது குறித்து இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், இலங்கை ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக இலங்கை பாராளுமன்றத்தில் நடைபெறும் வாக்களிப்பு சார்பாக இந்தியாவில் உள்ள அரசியல் தலைவர்கள் மீது செல்வாக்கு செலுத்தும் நோக்குடன் இந்தியாவிலிருந்து அரசியல் ரீதியாக அழுத்தம் வழங்கப்பட்டதாக ஆதாரமற்றது முகங்களின் அடிப்படையிலும் வெளியாகியுள்ள ஊடக அறிக்கைகளை நாங்கள் மறுக்கின்றோம். இந்த ஊடக அறிக்கைகள் முழுக்க முழுக்க பொய்யானது என நாம் திட்டவட்டமாக மறுக்கின்றோம். சிலரது கற்பனை நோக்கப்பாடாகவே இவ்வாறு அறிக்கைகள் வெளியாகியுள்ளதாகவும், ஜனநாயக வழிமுறைகள் நிறுவனம் ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகள் மற்றும் அரசியலமைப்பு விதிகள் ஆகியவற்றுக்கு அமைவாக தமது அபிலாஷைகளை நனவாக்க விரும்பும் இலங்கை மக்களுக்கு இந்திய ஆதரவு அளிப்பதாகவும், இன்னொரு நாட்டின் உள்விவகாரங்கள் மற்றும் ஜனநாயக நடவடிக்கைகளில் இந்தியா தலையிடுவதில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருகின்றது. இங்கிலாந்து, பிரான்ஸ், ஸ்பெயின், போர்த்துக்கல் உட்பட பல நாடுகளில் வெப்பத்தின் அளவு அதிகரித்து உள்ளது. கடும் வெப்பம் காரணமாக பல இடங்களில் வெப்பக்காற்று வீசி வருகின்றதுடன், வெப்ப அலைகள் காரணமாக ஐரோப்பிய நாடுகளில் இதுவரை 1000 மேற்பட்ட உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது.
வெப்பத்தை தணிக்க மக்கள் கடற்கரைகளில் குவிந்த வண்ணம் உள்ளார்கள். இந்நிலையில் இங்கிலாந்து தலைநகர் லண்டன் உட்பட ஐரோப்பிய நாடுகள் வரலாறு காணாத வெப்ப அலையை எதிர்கொண்டுள்ளதுடன் நாளுக்கு நாள் வெப்பநிலை புதிய உச்சத்தை தொட்டு மக்களை அவதிக்குள்ளாக்கி வருகின்றது. மழைக்கும் மிதமான வெப்பநிலையின் பெயர் போல லண்டன் போன்ற நகரங்கள் இவ்வாறான வெப்பநிலையை சந்திப்பது பலருக்கும் ஆச்சரியத்தை தந்துள்ளது. 2019 லண்டன் மாநகரம் அதன் உச்சபட்ச வெப்பநிலையை 38.7 டிகிரி செல்சியஸ் எட்டியுள்ளது. தற்போது வீசி வரும் வெப்ப அலையானது அந்த புள்ளி கடந்த 40 டிகிரி செல்சியஸை எட்டியுள்ளது. இத்தகைய வரலாறு காணாத வெப்பத்தால் மக்கள் அவசியமின்றி வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என அந்த நாடு அந்த நாட்டு மக்களுக்கு மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இலங்கை போராட்டக்காரர்களின் ஆவேசத்தை தொடர்ந்து அதிபராக இருந்த கோட்டபாய ராஜபக்ச சிங்கப்பூருக்கு தப்பி சென்றார். அங்கிருந்து தனது பதவியை ராஜினாமா செய்தவுடன் தற்காலிக அதிபராக ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் பதவியேற்றார். இந்த சூழலில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியதுடன் இதைத் தொடர்ந்து உடனடியாக வாக்கு எண்ணிக்கையும் நடைபெற்றது. இந்நிலையில் இலங்கையினுடைய புதிய அதிபராக ரணில் விக்ரமசிங்க தெரிவு செய்யப்பட்டதுடன் இவர் அதிபர் பதவியை 2024 வரை நீடிப்பார் என கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதிய அதிபராக ரணில் விக்ரமசிங்க தேர்வான நிலையில் இலங்கையில் மீண்டும் போராட்டம் தொடங்கியது. இலங்கை அதிபர் சேலகம் முன்பு போராட்டக்காரர்கள் மீண்டும் திரண்டுள்ளதுடன் ரணில் பதவி விலக கோரி அதிபர் சீலத்திற்கு முன்பால் போராட்டம் நடத்தப்பட்டு வருகின்றது. இதனால் அங்கு உச்சகட்ட பதற்றம் நிலவி வருகின்றதாக இலங்கை செய்திகள் தெரிவிக்கின்றது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள கிளம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.